வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை இன்று மாலை வெளியாகும் என தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, ராகுல் காந்தி கண்டனம். நான்கு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம், விசாரணை நடத்தக் கோரி மனு தாக்கல். நாகப்பட்டினம் உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் கிராமப்புற உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பாணை திரும்ப பெறப்படுவதாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மேலும் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை இன்று மாலை வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் பிரிக்கப்பட்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் உள்ளாட்சித் தேர்தல் நடத்துமாறு உச்சநீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்தது. ஊராட்சி விதிப்படி அனைத்து பதவியிலும் உரிய இடஒதுக்கீடு வழங்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. கிராமப்புற உள்ளாட்சி பதவிகளுக்கு தேர்தல் நடத்துவது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பாணை திரும்ப பெறப்பட்டுள்ளது. 6 மாவட்டங்கள் தவிர்த்து பிற மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்பாணை விரைவில் வெளியிடப்படும் என்று தெரியவந்துள்ளது. இதற்கிடையே உச்சநீதிமன்ற வழக்கின் தீர்ப்பை அடுத்து வேட்புமனு தாக்கல் செய்யும் நடைமுறைகள் நிறுத்தப்பட்டன. தேர்தல் அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதால் கிராமப்புற உள்ளாட்சிகளில் நடைமுறையில் இருந்த தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் விளக்கப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான புதிய தேர்தல் அறிவிப்பு இன்று மாலை வெளியாகும் என தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேசத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தீ வைத்து எரிக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் உன்னாவ் பகுதியைச் சேர்ந்த 23 வயது பெண் கடந்த ஜனவரி மாதம் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த 5 பேரும் கடந்த வியாழக்கிழமை நீதிமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை கடத்தி சென்று அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் 90% தீக்காயமடைந்த அவர் உடனடியாக விமானம் மூலம் தில்லி கொண்டுவரப்பட்டு சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று நள்ளிரவு உயிரிழந்தார். அவருக்கு நாடு முழுவதும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தெலுங்கானா பெண் மருத்துவரை எரித்துக் கொன்ற குற்றவாளிகளை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றது போன்று உன்னாவ் சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் 5 பேரையும் சுட்டுக் கொள்ள வேண்டுமென பலரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு முழுவதும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கல்பேட்டா பகுதியில் நடைபெற்ற பாதுகாப்பு படையினரின் கொடிநாள் நிகழ்ச்சியில் ராகுல்காந்தி கலந்து கொண்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது, துன்புறுத்தப்படுவதை நாள்தோறும் செய்திகளில் காண முடிவதாக கூறினார். வன்முறை மற்றும் அதிகாரத்தில் பிரதமர் மோடி நம்பிக்கை கொண்டவர் என விமர்சித்த ராகுல்காந்தி, அதனால் சிலர் சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றஞ்சாட்டினார். இதனிடையே உன்னாவ் பெண்ணை எரித்துக் கொன்ற குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கக் கோரி உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் சட்டப்பேரவை வளாகம் முன்பு தரையில் அமர்ந்து இன்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பின்னர் பேசிய அவர், இளம் பெண் உயிரிழந்தது நாட்டிற்கே இன்று கருப்பு தினம் என கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமான நிலையில் உள்ளதாக கூறிய அகிலேஷ் யாதவ், முதல்வர் யோகி ஆதித்யநாத், காவல்துறை டிஜிபி ஆகியோர் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதனிடையே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில அரசுகள் யூனியன் பிரதேசங்களுக்கு உள்துறை அமைச்சகம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் பாலியல் குற்றங்களை கடுமையான முறையில் கையாள அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெண்களின் பாதுகாப்பு அரசுக்கு முக்கியம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தெலுங்கானாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்த 4 பேரை என்கவுண்டர் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்தக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் வழிமுறைகளை பின்பற்றவில்லை என கூறி வழக்கறிஞர்கள் ஜி எஸ் மணி, பிரதீப் குமார் ஆகியோர் மனு தாக்கல் செய்துள்ளனர். முன்னதாக பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொன்ற வழக்கில் லாரி ஓட்டுநர்கள் முகமது ஆரிஃப், சென்னகேசவலு, கிளீனர்கள் சிவா, நவீன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கொலை நடந்தது குறித்து நடித்து காட்டுவதற்காக மருத்துவர் உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கு அவர்களை காவல்துறை அழைத்துச் சென்றது. அப்போது தப்பிவிட முயன்ற 4 பேரும் காவலரின் துப்பாக்கியை பறித்ததாகவும், தற்காப்பிற்காக 4 பேரும் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் சைராபாத் காவல் ஆணையர் சஜனார் தெரிவித்திருந்தார். ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைக்கு 2 கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு மையம் ஒன்றில் காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஒருவர் படுகாயமடைந்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள 81 தொகுதிகளுக்கு 5 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படுகிறது. முதல் கட்டமாக 13 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு கடந்த நவம்பர் மாதம் 30 தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. 2 கட்டமாக 20 தொகுதிகளுக்கு இன்று காலை வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் ரகுவர் தாஸ் உள்ளிட்ட 260 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு தொடங்கியதிலிருந்தே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகின்றனர். குல்மா மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிரடிப்படை போலீசாரின் ஆயுதங்களை பறிக்க ஒரு கும்பல் முயற்சி செய்தது. அப்போது அவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்தார். தற்போதைய நிலவரப்படி 30% வாக்குகள் பதிவாகி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்டுள்ள தகவலில், குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழையும், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் பலத்த மழையும் பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. குமரிக்கடல் பகுதியில் 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள தங்கச்சி மடத்தில் பெய்த கனமழையால் பழமையான மரம் ஒன்று விழுந்து மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்துள்ளனர். தங்கச்சி மடம் பகுதியில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. சாலைகள், தெருக்கலன அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் குளம் போல் தேங்கி கிடக்கிறது. அப்போது ராஜாநகர் பகுதியில் உள்ள 60 ஆண்டுகள் பழமையான மரம் ஒன்று திடீரென சரிந்து விழுந்ததில் அங்குள்ள மின்கம்பங்கள் முறிந்தன. இதனால் இருள் சூழ்ந்தது. சரிந்து விழுந்த மரத்தை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹெல்ப்மேன் தேர்வில் முறைகேடு நடக்கவில்லை, மின்துறை அமைச்சர் தங்கமணி தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் உணவக மேலாண்மை கல்லூரி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரிடம் கொடிநாள் நிதியாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் மற்றும் எஸ்ஆர்எம் உணவக மேலாண்மை கல்லூரி சார்பில் 2019 கொடிநாள் நிதியாக டாக்டர் பாரிவேந்தர் எம்பி 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளார். இந்த காசோலையை எஸ்ஆர்எம் உணவக மேலாண்மை கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் டி ஆண்டனி அசோக்குமார் மாவட்ட ஆட்சியர் பொன்னையாவிடம் வழங்கினார். இதனிடையே காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா கலந்து கொண்டு கொடிநாள் வசூலை தொடக்கி வைத்து நன்கொடை அளித்தார். இந்த ஆண்டு சுமார் 6 கோடி ரூபாய் கொடிநாள் நிதி வசூலிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ஆட்சியர் பொன்னையா தெரிவித்தார். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஜான் லூயிஸ் கொடிநாள் வசூல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்.
மின்சாரத்துறையில் ஹெல்ப்மேன் தேர்வில் எந்தவித முறைகேடும் நடைபெறவில்லை என மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்சாரத்துறையில் முறைகேடுகளுக்கு வாய்ப்பில்லை என்றும், நேர்முக தேர்வின் மூலம் தகுதி வாய்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் கூறினார். தட்கல் மின் இணைப்பு மூலம் ஆண்டுதோறும் கூடுதலாக 10,000 மின் இணைப்புகள் வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். நான் தெளிவாக சொல்லிட்டேன், இதில் இடைத்தரகர்களுக்கு வேலை இல்லை, அங்கே முழு வீடியோ கவரேஜ் செய்யப்படுகின்றது, முழு தகுதியின் அடிப்படையில் தான் வேலையை வழங்கப்படுகின்றது. ஆக யாராவது ஏமாந்தார் என்று சொன்னால் அரசாங்கம் அதற்கு பொறுப்பல்ல. நாங்கள் தெளிவாக சொல்லிவிட்டோம், முழுக்க உடற்தேர்வு தேதி முடிந்ததுக்கு பின்னால் எழுத்துத் தேர்வு நடைபெற இருக்கின்றது. அதற்கு பின்னால் தான் முழுமையான ரிசல்ட் வரும். வந்ததற்கு பின்னால் அது நேர்மையான அடிப்படையில் அந்த பணிகள் அமைக்கப்படுகின்றன. சென்னையில் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இணைந்து நடத்திய மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். சென்னை வியாசர்பாடியில் உள்ள சாமியார் தோட்டம் பகுதியில் இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இணைந்து சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தியது. ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து ஆலோசனையின்படி நடைபெற்ற முகாமில் முட நீக்கியல், பொது மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், இருதய சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றனர். இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் ஐஜேகே சென்னை மண்டல அமைப்புச் செயலர் அன்பு சிவகாமி, வடசென்னை மாவட்ட தலைவர் குணசேகரன், மாவட்ட மகளிர் அணி செயலர் சத்தியவதி உள்ளிட்ட ஐஜேகே நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். காலையிலிருந்து மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மழையும் பொருட்படுத்தாமல் இதுவரையிலும் 150 குடும்பங்கள் இந்த இலவச முகாமை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு இலவச மருத்துவமும் இலவச கல்வியும் செய்ய வேண்டும், அவர்களுடைய சமுதாயத்தையே நம்மளால் காப்பாற்ற முடியும் என்ற நல்ல எண்ணத்துடன் செய்து கொண்டிருக்கும் ஐயா வேந்தர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். வடசென்னை மாவட்ட மக்கள் அனைவரும் வந்து இந்த மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இந்திய ஜனநாயக கட்சியும் எஸ்ஆர்எம் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இந்த இலவச மருத்துவ முகாமுக்கு எங்களுடைய நிறுவன தலைவர் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் பாரிவேந்தர் அவர்கள் ஆசியுடனும், கட்சியினுடைய மாநில தலைவர் இளையவேந்தர் அவருடைய ஆலோசனையின்படியும் இந்த இலவச மருத்துவ முகாம் நடத்துறதுக்கு அவங்க தான் ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. வடசென்னை மாவட்டம் ரொம்ப பின்தங்கிய மாவட்டம், ரெண்டாவது சிலம்பு ஏரியா, அதாவது இப்போ டொங்கு காய்ச்சல் அந்த காய்ச்சல் இந்த காய்ச்சல் வரதுனால இது கொஞ்சம் எங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடசென்னை மாவட்டத்தில் மருத்துவ முகாம் இலவசமாக எங்களுக்கு அமைத்து கொடுத்துள்ளார். அதனால் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். காலையில் இருந்து இதுவரையும் 150-200 குடும்பங்கள் மேலே பயன்பெற்றிருக்கார்கள். அதனால் நம்ம சத்தியவதி அம்மா தலைமையிலும் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. எல்லோருமே இங்கே வந்து எல்லோரும் நல்லா பார்த்துருக்காங்க. நிறைய இங்கே ஸ்லம் ஏரியான்றதுனால ஜுரம் சளி நிறைய இருக்குது, நிறைய போயின்னு இருக்கிறதுக்கு மக்கள் வந்து தான் இருக்காங்க. இது வரைக்கும் 200 பேருக்கு மேலே வந்திருக்காங்க. எஸ்ஆர்எம் மற்றும் ஐஜேகே அவர்கள் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இலவசமான பொது மருத்துவம், மகப்பேறு மருத்துவம், அப்புறம் சுகர் இருக்குதான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க, மூட்டுகள் வழிகள் இருக்குதான்னு பார்க்குறாங்க, காது மூக்கு தொண்டை கண் பரிசோதனை இவை அனைத்துமே முழுமையாக இலவசமாக, அதோடு மட்டுமல்லாமல் விலை உயர்ந்த மருத்துவ அந்த மருந்து மாத்திரைகள் டானிக்குகள்லாம் கொடுக்குறாங்க. இதனால் வந்து இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, இந்த பகுதியில் வாழக்கூடிய, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அத்துணை மக்களுமே பயன்பெறக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை செய்திருக்கக்கூடிய அத்துணை பேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரியில் வெங்காய மூட்டையை திருடிச் சென்ற நபரை பொதுமக்கள் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் வேல்முருகன் என்பவர் கடந்த 25 ஆண்டுகளாக காய்கறி வியாபாரம் செய்து வருகிறார். இன்று அதிகாலை வேல்முருகன் கடைக்கு பெங்களூருவிலிருந்து லாரி மூலம் வெங்காய மூட்டைகள் வந்திறங்கியது. இதனை நோட்டமிட்ட ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தில் வெங்காய மூட்டையை திருடிச் செல்ல முயன்றார். அப்போது பொதுமக்கள் அவரை மடக்கி பிடித்து தாக்கினர். ஐயங்குட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அந்த நபர் முதலில் ஒரு வெங்காய மூட்டையை திருடிச் சென்று வீட்டில் வைத்த பின் இரண்டாவது மூட்டையை திருடியது தெரிய வந்தது. பின்னர் வீட்டிலிருந்த வெங்காய மூட்டையை பறிமுதல் செய்த கடை உரிமையாளர் அவரை எச்சரித்து அனுப்பினார். சென்னை தண்டையார்பேட்டையில் தங்க நகைகளுடன் குப்பை தொட்டியில் கிடந்த பையை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை காவலர் குடியிருப்பில் வசித்து வரும் கார்த்திகை செல்வன் என்ற காவலர் கடைக்கு சென்று வீடு திரும்பிய போது அங்கிருந்த குப்பை தொட்டியில் பை ஒன்று கிடந்துள்ளது. அதனை திறந்து பார்த்தபோது அதில் 61 சவரன் தங்க நகைகள், 6 வாட்ச் மற்றும் 2 புடவைகள் இருந்துள்ளது. இதையடுத்து அந்த பையை தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார். அப்போது அந்த வழியாக சென்ற நபர் ஒருவர் தன்னுடைய நகைகள் தவறிவிட்டதாக கூறியுள்ளார். பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தி பையை ஒப்படைத்தனர். 61 சவர நகையை உரிய நபரிடம் ஒப்படைத்த காவலரை பொதுமக்கள் பாராட்டி வருகின்றனர்.
ஹைதராபாத்தில் இளம் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்முறை செய்து கொலை செய்த சம்பவத்தில் 4 பேரின் உடலை சல்லடை போல் துளைத்து நீதியை நிலைநாட்டியுள்ளது காவல்துறையின் துப்பாக்கி தோட்டாக்கள். இதுகுறித்து இன்றைய வேந்தர் சிறப்பு செய்தியில், உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிற்கும் இல்லாத பெருமை இந்தியாவுக்கு மட்டுமே உண்டு. காரணம், பெண்களை தாயாக போற்றும் வகையில் தாய் திருநாடு என அழைக்கப்படுகிறது. கருவறை முதல் கல்லறை வரை ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் நிச்சயம் இருக்கிறார் என்பதே நிதர்சனமான உண்மை. இந்த நிலையில்தான் மனித இனமே வெட்கி தலைகுனியும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதி தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள ஷம்ஷாபாத் நகரில் கொடூரமான சம்பவம் நடந்தது. பெண் கால்நடை மருத்துவர் பணி முடிந்து இரவு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது உதவி செய்வது போல் வந்த 4 பேர் அவரை கடத்திச் சென்று வாயில் மதுவை ஊற்றி பாலியல் வன்கொடுமை செய்து உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளனர். தப்பியோடிய லாரி ஓட்டுநர் கேசவலு, முகமது பாஷா, நவீன், சிவா ஆகியோரை கைது செய்து விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். பெண் டாக்டரை கொலை செய்த இடத்தில் வைத்து அவர்களை விசாரணை செய்தபோது தப்பியோட முயன்ற அந்த 4 பேர் மீதும் துப்பாக்கி தோட்டாக்கள் சீறி பாய்ந்தது. காவல்துறையின் துடிப்புக்கு நடவடிக்கையில் ஈடுபட்ட தெலுங்கானா காவல்துறைக்கு நாடு முழுவதும் பாராட்டு குவிகிறது. நிர்பயா கேஸ் நடந்து 2012 7 வருஷம் ஆச்சு, இன்னும் குற்றவாளிகளை தூக்கில் போடல. கத்துவா வழக்கில் கூட, அந்த பெண் வழக்கில் கூட 2 வருஷம் ஆச்சு, இன்னும் அவங்களுக்கும் தண்டனை கிடைக்கல. அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொடூரமான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது தண்டனைகளுக்காக நம்ம காத்திருந்தோம்னா அந்த காலகட்டத்தில் இன்னும் எத்தனையோ குற்றங்கள் மற்ற குற்றவாளிகளுக்கு ஏற்படும், ஒரு பய உணர்வு ஏற்பட்டு ஆகணும். அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது மிகவும் அவசியம். அப்போ தான் வருங்காலத்தில் இது மாதிரி குற்றங்கள் வந்து நடைபெறாமல் ஒரு பய உணர்வு வந்து குற்றவாளிகள் மத்தியில் உருவாகும். டெல்லியில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட மருத்துவ மாணவி நிர்பயாவின் தாயார் ஆஷா தேவி இந்த என்கவுண்டருக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளதோடு தங்களது மகள் மரணத்திற்கு நீதி வேண்டி 7 ஆண்டுகளாக போராடி வருவதாக வேதனை தெரிவித்தார். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் என பெயர் பெற்றவர் சைபராபாத் போலீஸ் கமிஷனர் சஜ்னார். 2008ஆம் ஆண்டு வாரங்கலில் கல்லூரி மாணவிகள் இருவர் மீது ஆசிட் வீசிய 3 பேரை 48 மணி நேரத்தில் கைது செய்து என்கவுண்டர் செய்தார். அது மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, உள்துறை அமைச்சர் மாதவரெட்டி ஆகியோரை சுட்டுக் கொல்ல முயன்ற நக்சலைட் தலைவர் சுதாகர் ரெட்டியை சுட்டு வீழ்த்தினார். இன்று அனைத்து துறைகளிலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் இருந்தாலும் ஆணாதிக்கம் இருந்து கொண்டேதான் உள்ளது. பெண்ணின் மீதான ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆணாதிக்கம் அப்படின்னு அதுக்கு நம்ம பேர் கூட வச்சுக்கிறோம். அந்த பேர் உங்களுக்கு உறுத்தலாக இருந்ததுன்னா அது ஆதிக்கம்னு கூட நான் சொல்வேன். முன்னாடி நடந்த அத்தனை கொலைகளுமே பாலியல் வன்முறை செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டு, காணாப்பணமாக்கப்பட்டு, கிணற்றில் வந்து கட்டி கயிறு கட்டி போடப்பட்ட பெண்கள், எத்தனையோ வாயையும் கையையும் கட்டி எரித்து காணாப்பணமாக்கப்பட்ட பெண்கள் இன்னைக்கு ஏராளம். உங்களுக்கு ஒருத்தன் வந்து பாலியல் வன்முறை செய்து கொலை செய்த பிறகு அதை கொண்டு வந்தது தான் நிர்பயா ஆக்ட். குற்றவாளிகள்னா அவன் தீர வந்து விசாரித்து கடுமையான தண்டனையை வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் அவன் மீண்டும் மீண்டும் வந்து அவன் தன்னை வந்து தன் செய்த தவறை எண்ணி 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 தினமும் இறப்பது இருக்குது இல்லை, அதுதான் கொலையே. அவனுக்கு செத்து போயிட்டதுனால தன்னுடைய தவறை உணராமலேயே செத்து போனாங்க. பெண்ணையும் பெண் இனத்தையும் போற்றி பாதுகாத்தால் மட்டுமே நாடு வளமும் நலமும் பெறும். வேந்தர் சிறப்பு செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர். ரகோத்குமாருடன் கே. என். வடிவேல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் 20 ஓவர் போட்டி, இந்திய அணி அபார வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
ஹைதராபாத்தில் நடைபெற்ற மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான முதல் டி20 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 6 விக்கெட்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி அதிரடியாக விளையாடியது. நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் மேற்கிந்திய தீவுகள் அணி 5 விக்கெட்கள் இழப்பிற்கு 207 ரன்கள் எடுத்தது. 208 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய இந்திய அணி 18.4 ஓவர்கள் முடிவில் 209 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. நாகையில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு நாகப்பட்டினம் மாவட்டம் திட்டச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், பலூன் உடைத்தல், பாட்டிலில் நீர் நிரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் 150 அதிகமான மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான புதிய அறிவிப்பாணை இன்று மாலை வெளியாகும் என தகவல். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பு, ராகுல் காந்தி கண்டனம். நான்கு பேர் என்கவுண்டர் செய்யப்பட்ட விவகாரம், விசாரணை நடத்தக்கோரி மனு தாக்கல். நாகப்பட்டினம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் 7:30 மணிக்கு வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.